தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலைப் போலவே நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் கடந்த 27 மற்றும் 30 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட்டன. இதில் பதிவான வாக்குகள் கடந்த வியாழக்கிழமை முதல் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி, ஊரக உள்ளாட்சி இரண்டு கட்ட தேர்தலில் மொத்தம் 77.46% வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தார். 91,975 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றதாகவும் இரண்டு கட்ட தேர்தல்களும் வன்முறையின்றி அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைபேசி வாயிலாக 1082 புகார்களும் தேர்தல் தொடர்பாக பிற 712 புகார் மனுக்களும் பெறப்பட்டதாகவும் அவை அனைத்தும் ஆணையத்தால் பரிசீலிக்கப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளுக்கும் விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஊரக உள்ளாட்சித் தேர்தலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரைவில் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தெரிவித்தார். அன்று நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் 77.10% வாக்குகளும் 30/12/2019 அன்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 77.73% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணை பணியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3,000 முதல் 5,500 வரையிலான பணியாளர்கள் வீதம் சுமார் 100,000-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர்.